ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஒயிட் குருமா பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து ரொம்பலாம் வந்து நமக்கு மசாலாலாம் தேவை கிடையாது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கலாம் சிக்கனை. இதுக்கு வந்து நான் இது வந்து ஒரு 1/4 kg சிக்கன். நான் வந்து இதுக்கு வந்து 1/4 கப் தயிர் ஊற்றுறேன். ப்ளஸ் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம், கொஞ்சம் வந்து பெப்பர்கார்ன்ஸ் வச்சுருக்கேன், சோம்பு, சீரகம், இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வதக்கி விட்டுற போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் குருமா பண்ணுறதுல வந்து எதுவுமே ரொம்ப வந்து வதங்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது. ஏதாவது தீஞ்சிடுச்சுன்னா கலர் மாறிடும். இப்போ வந்து நான் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதை வந்து நம்ம போட்டுடலாம். இதை வந்து நம்ம வதக்கி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தீயக்கூடாது, கலரும் வந்து ரொம்ப தீஞ்சிடுச்சுன்னா கலர் மாறிடும். அதில் கொஞ்சம் வதங்கட்டும். இது இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டுடுறேன். நமக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் தான். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி போட்டு, இது வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இது ரொம்பவும் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாலாம் வதங்கக்கூடாது. இது போகிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மூடி போட்டுடலாம், வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும், நம்ம எடுத்துடலாம். லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து இறக்கிடலாம். சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் வந்து மெயின். மற்றபடி வந்து மிளகாத்தூள் எல்லாம் போடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எதுவுமே போடக்கூடாது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.